கோவில்களின் நகரம் காஞ்சி என்று குறிப்பிடுவார்கள். நிறைய சிறப்புகள் நம் ஒவ்வொரு நகரத்திற்கும் இருக்கின்றது. பண்டிகைகளின் தேசம் நம் பாரத தேசம் என்று நாம் ஓங்கிச் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்களா? வெளிநாட்டில் இருக்கும் வேறு மொழி பேசும் வேற்று நாட்டைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். பண்டிகைகள் உலக அளவிலே அதிகமான பண்டிகைகள் கொண்டாடப்படும் தேசம் நம் பாரத தேசம். ஒரு நாள் ராத்திரி அது சிவராத்திரி என்றால் 9 நாள் கொண்டாடப்படும் நவராத்திரி. 9 நாளிலே நவராத்திரியிலே தேவியை கொண்டாடி இந்த 10ஆம் நாள் வெற்றியை அறிவிக்கும் ஒரு திருநாள் விஜயதசமி நன்னாள். இந்நாளுக்கு விஜயதசமி என்று பெயர் வர காரணம் என்ன? நம் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன ஒரு கதையை. மகாபாரத கதையிலே பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசம் செய்தார்கள். துரியோதனன் அவர்களை எப்படியாவது எப்பாடுபட்டாவது வெளியே வர வைத்து விட வேண்டும். அப்படி வர வைத்து விட்டால் அவர்களுக்கு பங்குபாதனை தர வேண்டியதில்லை, அவர்களை அப்படியே ஏமாற்றி விடலாம் என்று திட்டங்கள் தீட்டினான். அவர்களை வெளிக்கொண்டு வர ஒரே வழி அவர்கள் ஒளிந்திருக்கும் விராட தேசத்தின் மீது படையெடுப்பது. அப்படி படையெடுத்து சென்றால் நிச்சயம் வீரனான அர்ஜுனன் சினம் கொண்டு வெளியே வந்து தாக்குதலை எதிர்ப்பான் என்பது அவன் எண்ணம் திட்டம். மறுநாள் அஜ்ஞாத நாள் முடிவதையொட்டி வன்னி மர பொந்தில் ஒளித்து வைத்திருந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வணங்கி பூஜித்தார்கள் பாண்டவ பெருமக்கள். மறுநாளும் வந்தது. பெண் வேடம் பூண்டிருந்த பிருகன்னளை என்ற கோலத்திலிருந்த அர்ஜுனன் மாலை வரை பொறுக்காமல் விராட இளவரசன் உத்தரனை ரதத்தில் ஏற்றி கொண்டு சாரதியாய் போர்க்களம் சென்றான். பின்னர் வேடம் கலைந்து போரிலே வெற்றியும் கண்டான். தசமி அன்று வெற்றியோடு தொடங்கியதால் விஜயனுக்கு எப்போதும் வெற்றி என்று மக்கள் ஆராதித்தார்கள். அதுவே விஜயதசமி நன்னாள்.